கண்ணதாசன் விஸ்வநாதன் பாலச்சந்திரங்கிறது வந்து அவங்களுடைய எல்லா பாடல்களும் கிட்டத்தட்ட ஹிட்டு. ஒன்று ரெண்டு பாடல்களை தவிர ரெண்டு பேரும் இந்த ரபிங் அந்த ராங் சைடுங்கிற மாதிரி ஒரு அவள் ஆரம்பத்துலேருந்து அவளுக்கு வந்து கமலஹாசனை பிடிக்கவில்லை. ஒரு மாதிரி இப்போ இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு. இந்த அண்ணன் சரத்பாபு சோபாவை கெடுப்பதை வந்து கெடுத்து ரெண்டு பேரும் படுத்திருந்து நினச்சி வெளியே வருவாங்க. வாசல்ல அனுப்பி உட்காந்துருப்பான். அவன் அவனுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் அண்ணாதுரை கண்ணதாசன். என்னுடைய கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சார் அப்பப்போ நீங்கள் அப்பாவுடைய பாடல்கள் பற்றியும் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நானும் அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இன்றைய பதிவும் வந்து அப்பாவுடைய ஒரு பாடலை பற்றியதாகத்தான் இருக்கும். இதில் என்ன வேடிக்கைன்னா, அப்பாவே வந்து ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு, என்னுடைய பாடல்களில் வந்து ஒரு சில பாடல்களுக்கு மட்டுமே பின்னணி, அதாவது சம்பவங்கள் உண்டு, எல்லா பாடல்களுக்கும் கிடையாது. அதனால் சில பாடல்கள்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் யூடியூபை திறந்தால் ஒவ்வொரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஆளுக்கால் இந்த பாட்டு இப்படி எழுதினார், இந்த பாட்டு இப்படி எழுதினார்னு பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு யாரோ ஒரு பொம்பளை, நான் வந்து கண்ணதாசன் கூடவே இருந்தேங்கிற மாதிரி, அது இஷ்டத்துக்கு ஏதோ தாய்லாண்டில் போய் எங்கள் வீட்லேயே வந்து உட்காந்து சோறு தின்னாருங்கிற மாதிரிலாம் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கு. இதை எதுக்கு சொல்ல வர, எல்லா பாடல்களுக்கும் வந்து அப்பாவுக்கு எந்த விதமான பின்னணி அதெல்லாம் வச்சு எழுதலை, அந்தந்த சூழல் அந்தந்த நேரத்துக்கு எழுதியிருப்பார். சரி, அதை விடுங்க. பாலச்சந்தர் சார் கண்ணதாசன் விஸ்வநாதன் காம்பினேஷன் வந்து எப்போவுமே ஒரு மிகப்பெரிய இது. கண்ணதாசன் விஸ்வநாதன் பாலச்சந்திரங்கிறது வந்து அவங்களுடைய எல்லா பாடல்களும் கிட்டத்தட்ட ஹிட்டு, ஒன்று ரெண்டு பாடல்களை தவிர அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு படத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த படம் வந்து நிழல் நிஜமாகிறது. இந்த படத்துக்கு என்னுடைய சகோதரர் கண்மணி சுப்பு உதவி இயக்குனர். அப்போ பாலச்சந்தர் சார்கிட்ட வந்து அனந்து சாரும் ஷர்மா சாரும் வந்து அசோசியேட் டைரக்டர்ஸு, அமீர்ஜான் சாரும் சுப்புவும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைட்டில் எல்லாம் வரும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பாலச்சந்தர் சாருடைய கம்போசிங்கிறது வித்தியாசமான ஒன்று. அவர் சாதாரணமாக திருப்தி அடைஞ்சிட மாட்டார். இதை சொல்லுங்கள் கவிஞர், அதை சொல்லுங்கள் கவிஞர்னு அப்படியே போட்டு புழிஞ்சு எடுத்துருவார். அப்போ எத்தனை பல்லவிகள், எத்தனை சரணங்கள் வந்து உபயோகப்படுத்தப்படாமல் போயிருக்கும். அதெல்லாம் வந்து சுப்பு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி அதுவே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதை கலெக்ட் பண்ணாமல் விட்டார். அது பண்ணியிருந்தால் நிச்சயமாக வந்து அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இப்போ வந்து இந்த படத்துல ரெண்டே ரெண்டு பாட்டு தான், பட் இந்த ரெண்டு பாட்டுக்குமே எப்படியும் அப்பா வந்து ஒரு 15-20 பல்லவி எழுதியிருப்பார். ரெண்டு பல்லவி போக மீது 18 பல்லவி, அதே மாதிரி ஒரு 30-40 சரணம், 4-2-6-7 சரணம் தாண்டினா மீது எல்லாமே இருந்திருக்கும். எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயந்தான். சரி, அவ்வளோதான், நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியது. இப்போ பாட்டுக்கான சுச்சுவேஷனை பாலச்சந்திர சார் சொல்கிறார். நான் வந்து அதில் இல்லைனாலும் இப்படித்தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் சொல்கிறேன். காரணம், இந்த பாட்டுக்கான சூழல் வந்து கிட்டத்தட்ட மொத்த கதையும் சொன்னால் தான் இந்த பாட்டுக்கு சூழலுங்கிறதுக்கு சரியாக வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த பாட்டு இருக்குது. மொத்த கதையை முடிகிற நேரத்தில் தான் இந்த பாட்டு வருது. ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு அண்ணன் தங்கை. தங்கை வந்து ரொம்ப கோபக்காரி, பிடிவாதக்காரி, மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வெளித்தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கவ. அண்ணன் ரொம்ப நல்லவன், சாஃப்ட்டு. தங்கச்சி வந்து என்ன சொன்னாலும் அதை ஒத்துக்கிறவன். இவன் அது தவறுன்னு தெரிஞ்சால் கூட அதை வந்து தங்கச்சி நீ செய்வான் அப்படின்ட்டு போயிடுற ஒரு கதாபாத்திரம். இந்த இவங்க ரெண்டு பேர் இருக்க அந்த வீட்டில் ஒரு செவிட்டு வேலைக்காரன் ஒருத்தன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு ஆள் வேலைக்கு வேணும் அப்படிங்கும்போது ஊர்லேருந்து இந்த ஷோபா கதாபாத்திரத்தை கொண்டு வந்து அவங்க மாமா இந்த வீட்டில் சேர்க்குறாரு சமையல்காரியாக. இந்த ஷோபாங்கிறவ கிராமத்தில் இருக்கவ, கிராமத்தில் இருந்து அவள் அப்படி ஜாலியாக சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தன்னை ஒரு மகாராணியாக கற்பனை செய்து கொண்டு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. மனசுக்குள்ளே வந்து நல்லதோ கெட்டதோ, ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா அவனுக்கு பரிசு பொருள்கள் கொடுங்க, இவன் மகாராணியாக நினச்சிக்கிட்டு சொல்லுவாள். அதே மாதிரி அவனை வந்து சிறை தண்டனை கொடு அப்படின்னு, என்னென்னா ஒரு ராணியாக தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு தீர்ப்பு வழங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப வெகுளி. இப்போ இந்த பொண்ணை வந்து இங்கே கொண்டாந்து சேர்த்துடுறாங்க. ஷோபா சமயக்காரி, அனந்து வந்து அந்த இன்னசென்ட்டு கதாபாத்திரம், தங்கச்சி சுமித்ரா, அண்ணன் வந்து சரத்பாபு. இப்போ ஷோபாவை பார்த்த முதல் பார்வையிலேயே வந்து இந்த அனந்து கதாபாத்திரத்துக்கு பிடிச்சிருது. ஆனால் அவனுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தீங்கன்னா அவன் இன்னசென்ட்டு, ஒரு மாதிரி வளர்ச்சி கம்மியான ஒருத்தன் வச்சுங்களேன், பேசுகிறதுக்கு எல்லாமே அப்படின்ட்டு இருக்கவன். அவன் சாப்பிட்ற விதமும் இந்த கையை நக்கிங்கிறதுனால அவன் மீது இவளுக்கு ஒரு பாசம் இருக்கும், ஒரு பரிதாபம் இருக்குமே தவிர அந்த காதல் உணர்வுலாம் கிடையாது. அவன் யாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இப்போ சரத்பாபுடைய நண்பர் கமலஹாசன் டிரான்ஸ்ஃபரில் அந்த ஊருக்கு வராரு.
இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் அவர் தங்கியிருக்கார். அவர் இவன் சரத்பாபுவை பார்க்க வரும்போதெல்லாம் சரத்பாபுவின் தங்கையான சுமித்ராவோட இவருக்கு வந்து ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டு பேரும் இந்த ரபிங் அந்த ராங் சைடுங்கிற மாதிரி ஒரு அவ ஆரம்பத்துலேருந்து அவளுக்கு வந்து கமலஹாசனை பிடிக்கவில்லை. ஒரு மாதிரி அவ இப்போ இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்ட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மெல்லமாக ஒரு மனசில் ஒரு சின்ன அன்பு வருது. அது காதல் மாதிரியான ஒரு அன்பு. இதுக்கிடையில் இந்த அண்ணன் வந்து ஒரு நாள் ஷோபாவை பார்க்கும்போது அவனுடைய அந்த புடவை கட்டிக்கிட்டு வர அதை பார்த்தோன்னே எனக்கு ஏதோ இது வந்துடுது, வீட்டில் யாரும் இல்லாத போது அந்த பொண்ணை கூப்பிட்டு கெடுத்துடலாம். இந்த அண்ணன் சரத்பாபு சோபாவை கெடுப்பதை வந்து கெடுத்துட்டு ரெண்டு பேரும் படுத்திருந்து எந்திரிச்சு வெளியே வருவாங்க. வாசல்லாம் அணைத்து உட்காந்துருப்பான். ஆமாம், அவனுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பெண் வந்து கர்ப்பமாயிடுறா. கர்ப்பமானவனா போய் அந்த அனந்தோட அம்மாவும் அந்த வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது தெரிஞ்சிடும். இப்போ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு போய் சொன்னவுடனே யார் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். இப்போ சுமித்ரா வந்து கமலஹாசனும் இந்த பொண்ணும் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இவன் வந்து கமலஹாசன் தான் கெடுத்துட்டான்னு ஏற்கனவே கமலஹாசன் மேலே இருந்த கோபத்தை அவர் தான் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிடுறான். அதே சமயம் இவன் போய் சரத்பாபு ஆகும்போது சரத்பாபு சொல்கிறான், அனந்து தான் உன்னை கெடுத்தான் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிடு, உன் லைஃப்பெல்லாம் நான் உன்னை செட்டில் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத, அவன் பேரில் பழிய போட்டுற, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே இவன் போய் கமலஹாசன்கிட்ட விழுந்து அழுகிறான். இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு கமல் கூப்பிட்டு கேட்குறாரு சரத்பாபு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இதில் வந்து இவன் கர்ப்பமாக இருக்கான்னு இவ்வளோ ஊருக்கு அனுப்பிடுறாங்கிறாங்க. இப்போ கமலஹாசன் வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை வேண்டாம்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வராரு. இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ இதுவரை நடித்தது அது எந்த வேடம். ஆனால் அவருடைய நேரம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அனந்தோடைய குடிசையிலே கொண்டு போய் தங்க வைக்கிறார். நீ இவளை பார்த்துக்கோ அப்படின்னு. அவனுக்கு அவள் மேலே ஏற்கனவே அன்பு இருக்கிறதுனால அவன் தான் குடிசையிலேயே அவளை தங்க வச்சுக்கிறான். இப்படி இருக்கும்போது பார்த்தா அவளுக்கு வந்து இந்த கர்ப்பத்தின் காரணமாக வயிறு பெருசாகிட்டே வருது. அனந்த் அவளை பார்த்துக்கிறான். அனந்துக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிதாபப்படுறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது சுமித்ராவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்களை பார்க்க வரா, வந்துட்டு போகும்போது தெரிய வருது அனந்தவும் இவளும் இருக்கிறதுனால இந்த இவளை கெடுத்தது வந்து அனந்துவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு கமலஹாசன் மீது மீண்டும் ஒரு சின்ன அன்பு திரும்ப வருது அவளுக்கு. இந்த இடத்துல ஒரு பக்கம் சுமித்ரா, ஒரு பக்கம் சரத்பாபு, ஷோபா, அனந்து, கமலஹாசன், இவர்களுக்குள் ஒரு பாடல் வேணும்னு சொல்லி பாலசுந்தர் சார் கேட்குறாரு. மொத்த கதையும் சொல்கிற மாதிரி இதில் என்னென்னா, கமலஹாசன் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊருக்கு போனதுனால கமலஹாசன் இல்லை. இவளுக்கு இது வந்து முதல் முறையாக கமலஹாசன் மீது ஒரு அன்பும் காதலும் வருதுங்கிறதுனால கமல் என்ன கேள்வி கேட்பார், அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோனுங்கிற மாதிரியான பல்லவியும் முதல் இரண்டு சரணங்களும் அப்படித்தான் அப்பா வந்து எழுதியிருக்கார். அதான் சொன்ன நிறைய எழுதியிருந்திருக்கணும். இது பல்லவியில் எடுத்த உடனே சொல்வார், இலக்கணமானதோ இலக்கியமானதோ இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம். எடுத்த உடனே இலக்கணமாகதான் சொல்லிட்டார். அதாவது ஒரு மொழியை தவறில்லாமல் எழுத பேச உதவுவது இலக்கணம். இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே வரும். அந்த இலக்கணத்தை வந்து இவன் தான் தன்னுடைய லைஃபையும் வந்து சில விதிகளுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கிறான். இதுதான் இதுதான் இதுதான்ட்டு அதான் ஆரம்பத்தில் சொன்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இலக்கணம் எப்படி வந்து ஒரு வரைமுறைகளை வைத்திருக்கிறோ அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையையும் வந்து ஒரு வரைமுறைகளை வைத்திருக்கிறான். இப்போ இந்த மாற்றம் அவளுக்குள்ளே வருது இல்லையா, அதைத்தான் இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ ஸோ தன்னுடைய அந்த மனமாற்றம் காதல்ங்கிற ஒரு இலக்கியத்தை படைக்குதோ அப்படிங்கிற மாதிரியான ஓப்பனிங்லேயே அப்பா அதை போட்டுறாரு. இதுவரை நடித்தது அது என்ன வேடம் இது என்ன பாடம். அதாவது த வேர்ல்டு இஸ் எ ஸ்டேஜ், வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ்னு ஆங்கிலத்தில் ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரி நீ இவ்வளோ நாள் நீ பண்ணிக்கிட்டு இருந்த இல்லையா, உன் மனசுக்குள்ளே வந்து உன்னை இப்படி வச்சுருந்தா அப்படி வச்சுருந்தா ஆனாலும் உன் மனசுக்குள்ளே வந்து காதல் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்திய அது என்ன வேடம், இப்போ நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி இருக்க இது என்ன பாடம்ங்கிற மாதிரி அந்த வரிகளை சொல்கிறேன். இது வரைக்கும் கடுகடுக்கடுன்னு கடுவம் போன மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டே இருந்தேன், இப்போ ஒரு மனமாற்றம் வந்திருக்கு, அப்போ அது என்ன வேடம் இது என்ன பாடம், அதுதான் சாராம்சம்னு வச்சுக்கலாமே. அடுத்து முதல் சரணம். முதல் சரணத்தில் இவன் என்னன்னா, இதை பாருங்கள், இது கமலஹாசனே இல்லை, கமலஹாசன் இதெல்லாம் கேட்பாருன்னு இவளே நினச்சிக்கிட்டு பாடுற மாதிரியான ஒரு பாடல், வாயாசவே கிடையாது மொத்த பாட்டிலையும், பேக்ரவுண்ட் சாங்காக தான் வரும். கல்லான முல்லை இன்றென்ன வாசம், காற்றான ராகம் ஏன் இந்த கானம், வெண்மேகம் அன்று கார்மேகம் என்று யார் சொல்லித் தந்தார் மழைக்காலம் என்று, மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ. இதில் யோசிச்சு பாருங்கள், கல்லான முல்லை இன்றென்ன வாசம், அதாவது பார்ப்பவர்களுக்கு கல் மனது கொண்டவளாக தெரிகின்ற சுமித்ரா, தன்னை கல்லாக காட்டிக்கொள்கின்ற ஒரு சுமித்ரா,
அவளுக்கு மனமாற்றம் ஏற்படுகிறது. ஒரு சின்ன காதல் வருது இல்லையா, அந்த வரியில் அதை சொல்கிறாரு, கல்லான முல்லை இன்றென்ன வாசம் காற்றான ராகம் ஏன் இந்த கானம். அதாவது உன்னுடைய இதெல்லாம் வந்து காற்றோடு கலைந்து போன ஒரு ராகம், அதில் வந்து திரும்பி பார்த்தா புதுசாக ஒரு கானம் வருது, காதல்ங்கிற கானம் வருது. காற்றான ராகம் ஏன் இந்த கானம், வெண்மேகம் அன்று கார் மேகம் என்று. அப்படியே வெண்மையாக இருந்த ஒரு மேகத்தில் இன்றைக்கி வந்து மழை மேகங்கள் சூழ்ந்து கார் மேகமாகிறது. இந்த கார் மேகம் வந்து உன் மனதுக்குள்ளே காதல் அப்படிங்கிற ஒரு இதை விதைக்குது. அது வந்து மழையா பொழிய போது யார் சொல்லி தந்தார் மழைக்காலம் என்று முடிக்கிறார். மன்மதன் என்பவன் கண் திறந்தானோ பெண்மை தந்தானோ. இப்படி இறுக்கமாக இருந்து எதையுமே இல்லாமல் வெறுத்துக்கிட்டு இருக்க ஒருத்திக்கு காதல் வருவதற்கு காரணம் மன்மதன் வந்து கண் திறந்து அவளை பார்க்குறான். அந்த பார்வையின் காரணமாக அவள் பெண்மை விழித்துக் கொள்கிறது பெண்மை தந்தானம். ஒரு கதாபாத்திரத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறார். இதை வந்து கமலஹாசன் கேட்குறாராம், அதன் இவளே கற்பனை பண்ணிக்கிட்டு கமலஹாசன் கேட்குற மாதிரியான ஒரு இது. இப்போ இவ தன்னுடைய நிலைமையை இவளே கேள்வி கேட்டு இவளே பதில் சொல்லணும் இல்லையா. இப்போ பெண்மை தந்தானம்னு இப்போ இவளே அசரீதியாக அந்த பாட்டில் வந்து பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான், என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன், என் நெஞ்சில் ஏனோ கரை ஒன்று கண்டேன், புரியாததாலே திரை போட்டு வைத்தேன், திரை போட்ட போதும் அணை போட்டதில்லை, மறைத்திடும் திரைதனை விளக்கி வைப்பாயே விளக்கி வைப்பாயே. அதான் மறைத்திடும் திரைதனை விளக்கி வைப்பாயே விளக்கி வைப்பாயே விளக்கி வைப்பாயே அப்படின்னு சொல்கிறார். இதில் என்னென்னா, என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன், நான் ஆறு போல் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஆறுக்கு கரை தொட்டு தானே போகணும், ரெண்டு கரைகளுக்கு நடுவில் இணங்கி ஓடுறது தானே ஆறு. என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன், என் நெஞ்சில் ஏனோ கரை ஒன்று கண்டேன், உன்னை வந்து சோபாவை கெடுத்தது நீ தான், அந்த தப்பை பண்ணது நீ தான், உன்னை நான் தவறாகவே நினைத்து கொண்டேன், என் நெஞ்சில் ஏனோ கரை ஒன்று கண்டேன், அந்த தவறு தான் நான் மனசில் வந்து உன்னை வந்து கரையாக எனக்கு இதாக இருந்துச்சு, புரியாததாலே திரை போட்டு வைத்தேன், உன்னை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல தெளிவாகவே தெரியலங்கிறதுனால என்னுடைய உணர்வுகள் எல்லாத்துக்கும் வந்து திரை போட்டு மூடிட்டேன், அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை, புரியாததாலே திரை போட்டு வைத்து திரை போட்ட கொண்டு அரை போட்டதில்லை, அதுக்கு வந்து என்னுடைய ஆசைகளுக்கு நான் அணை போடல, என்னுடைய ஆசைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்கானா அது ஒரு இட் இஸ் பிகைண்ட் அ ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி, மறைத்திடும் திரைதனை விளக்கி வைப்பாய். ஸோ இந்த திரை உனக்கு பின்னாடி இந்த திரையை விளக்குனீன்னா என்னுடைய உள் மனது ஃபுல்லாக உனக்கு தெரிஞ்சிடும், என்னுடைய ஆசை பாசம் ஆசாதாபங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும் உனக்கு, மறைத்திடும் திரைதனை விளக்கி வைப்பாய். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாரு, உனக்கு ஏற்பட்ட ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்க, அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் விளக்கி வைப்பாயே அப்படின்னு அந்த விளக்கி விளக்கிங்கிற வார்த்தைக்குள்ளே விளையாடுறாரப்பா. ஒரு கதையை எப்படி சொல்லிக்கிட்டு வராருங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். சரி, இப்போ இந்த ரெண்டு பேரை பற்றியும் சொல்லியாச்சு இல்லையா. அங்கே இந்த அனந்து வீட்டில் தானே ஷோபா தங்கியிருக்கா, இப்போ அதை பற்றியும் சொல்லணும் இல்லையா. அங்கேயும் வந்து அசரீரியாக தான் இந்த பாடல் ஒலிக்கும். இப்போ ஷோபா வந்து கர்ப்பிணியாக இருக்கா, அந்த வயிறு வளர வளர வந்து இந்த டேப்பெல்லாம் வச்சு அளந்துக்கிட்டு இருக்கா அந்த குடிசை வீட்டுக்குள்ளேயே. இந்த குழந்தைக்கு அப்பன் யாருங்கிறது வந்து அனந்துக்கு தெரியும், ஏன்னா அவன் தான் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ரூமில் இருந்துட்டு வெளியே வரதை பார்த்துட்டாங்க, அதனால் அவனுக்கு நிச்சயமாக தெரியும். இருந்தாலும் தன்னுடைய ஆதரவில் தான் அந்த பொண்ணு இருக்காங்கிறதுனால அந்த பொண்ணுக்காக வந்து அவன் கூடவே இருந்து எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சோபாவை எங்கே இந்த ஊர் பழிச்சுருமோங்கிறதுனால ஊரை பொறுத்த வரைக்கும் தான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா, அவளுக்கு கணவன்கிற மாதிரி அவன் வந்து ஒரு எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய பார்வையில் வந்து சோபாவை வந்து பரிதாபமாக இருக்கா, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, போகிறா வரா, அவனுக்காக சமைக்கிறா, அவனுக்கு சாப்பாடு போட்டு விட்றா, ஆனால் இவன் மட்டும் வெளியே படுத்துக்கிறான், அவனுடைய விரல் கூட அவ்வளோ தீண்டலைங்கிறது ஒன்று. இப்போ இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நாலு வரி, அதாவது அடுத்த சரணம், ரெண்டு சரணம் அவங்களுக்கு போயிடுச்சு, மூணாவது சரணம் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாலாட்டு பாட ஆதாரம் இல்லை, தெய்வங்களெல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும், மறுபடி திறக்கும் உனக்கொரு பாதை, உரைப்பது கீதி. இந்த சரணத்தில் பாருங்கள், அவள் வந்து தள்ளாடும் பிள்ளைன்னு சொல்கிறாரு. தள்ளாடும் பிள்ளைங்கிறது எதுக்காக சொல்கிறாருன்னா, பிறப்பில் வந்து அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு பெண், ஊரில் வந்து எதோ செஞ்சுட்டு சுற்றுறா, அங்கேயும் வாழ்க்கையில் தள்ளாட்டம், அங்கேருந்து இங்கே வந்து சமயக்காரியாக சேர்ற, சமயக்காரியாக சேர்ந்த இடத்துல இந்த அம்மாவுடைய கெடுபிடிகள் அது இது எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கேயும் அவளுக்கு ஒரு இது, இது போக அந்த வீட்டு முதலாளி அவளை கெடுத்துடுறான், கெடுத்ததுனால அவள் கர்ப்பமாகிறா, இப்படி வாழ்க்கையின் தள்ளாட்டங்கள் அவளுக்கு வந்து அதிகமாக இருக்குது, வாழ்க்கையை வந்து அவளை தள்ளாட வச்சுக்கிட்டே இருக்குது, அதனால் தள்ளாடும் பிள்ளை. ஆனால் இதையும் தாண்டி உள்ளமும் வெள்ளை, அவள் இன்னசென்ட்டாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய அந்த கற்பனை ராஜ்யம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாலாட்டு பாட ஆதாரம் இல்லை, அதாவது வந்து தன்னுடைய கணவன் அவனுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்ல முடியல அவளால், ஏன்னா அந்த குழந்தைய வந்து அவன் இல்லைன்ட்டான். இப்போ இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னா ஊரை பொறுத்த வரைக்கும் அனந்தும், ஆனால் உண்மையிலேயே அவன், ஆக தாலாட்டு பாடுகின்ற அளவுக்கு அந்த இதுக்கு வந்து அவளுக்கு ஆதாரம் இல்லை,
தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும். இவளே ஒரு குழந்தை, இவளுக்கு ஒரு குழந்தை. இந்த சோபாங்கிற குழந்தைய வந்து தெய்வங்களெல்லாம் வாழ்த்தி வாழ வைக்கணும். அப்படி வாழ்த்தி வாழ வைக்கணும்னா அது தெய்வமே இல்லை. இந்த வந்து பாடுங்கிறத வந்து வாழ்த்து பாடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்களேன். தெய்வங்களெல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும். வாழ்த்து பாடுவதைத்தான், அது வாழ்த்தி பாடு, வாழ்த்தி பாடுவது அப்படிங்கிறதா இருக்கணும். ஸோ தெய்வங்களெல்லாம் உன்னை வந்து வாழ வைக்காமல் இருந்தால் அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன தெய்வம்? மறுபடி திறக்கும் உனக்கொரு பாதை. இதுதான் வந்து கண்ணதாசனுடைய முத்திரை. என்னன்னா, கதையை சொல்லிட்டு வந்தார் இல்லையா பாலச்சந்திர சார், கடைசியில் என்ன சொல்கிறாரு, முடிவு வந்து இந்த பெண்ணை வந்து திரும்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சரத்பாபு வருவார், அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, வேண்டாம், நீ தேவையே இல்லை, என்றைக்கு நீ வந்து அந்த இன்னொருத்த மேலே பழியை போட்டு உன் குழந்தைக்கு இது பண்ணியோ, இன்றைக்கி நீ ஒத்து வந்தாலும் எனக்கு வேண்டாம், நான் இவனே என் புருஷங்கிற மாதிரி அவனோட சேர்ந்துடுறான். இதுதான் கிளைமேக்ஸு. அதுக்கு தான் சொல்கிறார், மறுபடி திறக்கும் உனக்கு ஒரு பாதை. ஸோ நீ நீ போன பாதை தப்பு, இப்போ நீ போகிற பாதை இருக்கு தெரியுமா, அது கடவுள் வந்து உனக்கு திறந்து விடுவான், அந்த பாதையை நீ போ, உனக்கு வந்து வாழ்க்கை நல்லா அமையுங்கிற மாதிரி அவளுடைய ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ஃபினிஷு. இப்போ இவன் வந்து இந்த அனந்து கதாபாத்திரம் வந்து எதோ வேலைகள் செய்தவன் தான் இன்னசென்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவனுக்கும் ஒரு சரணம் வைக்கணும். ஏன்னா எல்லாமே கற்பனையில் போகிறது தான், பேக்ரவுண்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். ஆரம்பத்துலேருந்து இந்த அனந்து வந்து ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அனந்துக்கு வந்து காது கேட்காது, அதாவது இடி இடித்தா கூட காது கேட்காது, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திறன், கேட்கும் திறனற்ற ஒரு ஒருத்தன். ஸோ அவன் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் பாலச்சந்திரன் பிகினிங்லேருந்தே. இப்போ அவனை பற்றி வரும்போது அப்பா அதை அப்பாட்ட அவர் சொல்கிறார், அவன் காது கேட்காது அது எதுன்னு சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, மணி யோசை என்ன இடி யோசை என்ன, எது வந்த போதும் நீ கேட்டதில்லை, உனக்கு எல்லாமே வந்து நிசப்தம் தான், இதுதானே நிஜம். அந்த நிஜம் அது வந்து ஆண்டவனுடைய கருணை பாருங்கள், நிழலாக வந்து அருள் செய்த தெய்வம் நிஜமாக வந்து என்னை காத்தது என்ன அப்படின்னு வந்து முடிக்கிறாரு. அதாவது தெய்வம் அருள்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும் வாழ்க்கையில் வந்து, அதெல்லாம் நீங்கள் உணரத்தான் முடியும். அது மாதிரி வந்து நீயும் பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய ரூபத்தில் தான் வந்து நீ என்னை காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எது நான் எது ஏன் இந்த சொந்தம் பூர்வ ஜென்ம பந்தம். இந்த நீ எது நான் எது ஏன் இந்த சொந்தம் உள்ள நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மொத்த கதையுமே இருக்கும். நீ வந்து அந்த வீட்டில் இருந்த, நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன், நீ நான் அந்த முதலாளியோட கெட்டுப்போனதை நீ உன் கண்ணால் பார்த்த, கண்ணால் பார்த்ததுக்கு பிறகும் ஊர் பழிக்குமேங்கிறதுக்காக நீ வந்து என்னுடைய குழந்தைக்கு அப்பனாக ஒத்துக்கிட்டு என்னுடைய வந்து கூடவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற, எல்லாம் செஞ்சு தர, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து எனக்காகவே நீ இப்போ கஷ்டப்பட்டுருக்க, நீ எது நான் எது, இந்த மாதிரி நமக்குள்ளே ஏன் வந்து ஆண்டவன் இந்த சொந்தத்தை வச்சார், எல்லாம் என்ன காரணம், நீ எது நான் எது ஏன் இந்த சொந்தம், பூர்வ ஜென்ம பந்தம், ஏதோ ஒரு காலத்து பந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறார். ஒரு படத்தில் இருக்கின்ற நான்கு கதாபாத்திரங்கள், நான்கு வித்தியாசமான பாத்திரங்களுக்கு அழகழகாக வார்த்தைகளை போட்டு அந்த பாட்டு இன்றைக்கு வரைக்கும் விளைக்குது. எல்லாருமே அந்த பாட்டை கேட்குறீங்க, ஆனால் அந்த பாட்டுக்கு பின்னணியில் இப்படியெல்லாம் வந்து ஒரு கதையை கொண்டு வந்து ஒரு பாட்டில் கொண்டாந்து சேர்த்துருக்காருங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அது அப்பாவுக்கு வந்து சொல்ல தெரியல, ஒரு கதையை சொன்ன உடனே அப்படி அந்த விசு சார் சொன்ன மாதிரி அவர் கதையை கேட்குறதே வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே போகும்போது கதைக்குள்ளே போயிடுவார். கதைக்குள்ளே போயிட்டு அந்த கதையின் ஒரு பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொண்டு தான் அவர் ஒரு வார்த்தைகளை சொல்கிறார். அப்படி சொன்னதுனால தான் இது போன்ற வார்த்தைகள், இது போன்ற அற்புதமான கருத்துக்கள் அவரால் எழுத முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இலக்கணம் மாறுதே. தொடர்ந்து இது போல ஒரு இன்னொரு பாடலை பற்றி நாம் பேசுவோம். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.